Good morning students, welcome to Exam Career World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard science-ல unit 11 carbonated compounds அந்த லெசன்ல ethanol topic நம்ம பார்க்க போறோமா. ஓகேவா, ஆல்ரெடி இந்த லெசன்க்குரிய வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம், அதை நீங்க பாருங்க. இப்போ ethanol topic பார்ப்போம். ethanolோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா CH3 CH2 OH. ஏனா ethanolன்றது ரெண்டு கார்பன் ஆட்டம் பிரசன்ட்டா இருக்கும். அப்ப என்ன சொல்வாங்கன்னா ethanol ethane அப்படின்றத முடிப்பாங்க. இதுல ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் என்ன செய்யுது, OH குரூப் சேரனால இது வருவாங்கன்னா ethanol. அப்ப OHன்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல கடைசி வந்து அந்த நேம் எப்படி முடியணும்னா OL ல முடியும். அப்ப இங்க ரெண்டு கார்பன் இருக்கனால எப்படி முடியுது, ethanol. ஓகேவா, next ethanol is commonly known as alcohol. ethanol வந்து alcoholன்றாங்க. all alcoholic beverages and some cough syrups contain ethanol. எல்லாதுல drinks alcoholic drinks அதுக்கு அப்புறம் cough syrup இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ethanol இருக்கு. இதோட molecular formula என்ன சொல்றாங்கன்னா C2CH3CH2OH எழுதலாம், இல்லனா C2H5OH. அது எப்படி எழுதுறாங்க, கார்பன் இருக்கனால C2, ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு, ரெண்டு CH3ல மூணு ஹைட்ரஜன், அதே மாதிரி CH2ல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 3 + 2 5, அதனால C2H5OH. இதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா இப்படி தான் எழுதணும். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. CH3 இருக்கனால ஃபஸ்ட்டு கார்பனில் சுற்றி மூணு ஹைட்ரஜன் வருது, அதுக்கப்புறம் CH2 இருக்கனால சுற்றி கார்பனை சுற்றி ரெண்டு ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் OH. இதான் ethanol. manufacture of ethanol. Ethanol is manufactured in industries by the fermentation of molasses, which is a byproduct obtained during the manufacture of sugar from the sugar cane. என்ன சொல்றாங்க, ethanol இண்டஸ்ட்ரியில மெயினா உற்பத்தி பண்ணுவாங்க. எப்படின்னா மொலாசஸை ஃபெர்மெண்ட் பண்ணிட்டு அதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு பை ப்ராடக்ட் இங்கே சுகர் கேன்லேருந்து ஃப்ரம் சுகர் கேன். இது ஒரு என்ன சொல்றாங்க, ethanol ஒரு பை ப்ராடக்ட். சுகர் கேன்லேருந்து சுகருக்கு அப்புறம் ethanol வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. டியூரிங் த மேனுஃபேக்சர் ஆஃப் சுகர் ஃப்ரம் சுகர் கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் மொலாசஸ் இஸ் அ டார்க் கலர் சிரப்பி லிக்விட். மொலாசஸ் எப்படி இருக்குமா, டார்க் கலர் சிரப்பி லிக்விடாக இருக்குமா, சுகரை எடுத்ததுக்கப்புறம். ஓகேவா, லெஃப்ட் ஆஃப்டர் த கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுகர் ஃப்ரம் கான்சன்ட்ரேட்டட் சுகர் கேன் ஜூஸ். சுகர் கேன் ஜூஸ்லேருந்து சுகரை எடுத்துட்டு அந்த லெஃப்ட் ஓவர் தான் என்ன சொல்கிறாங்க, மொலாசஸ். மொலாசஸ் இஸ் அ டார்க் கலர் சிரப்பி லிக்விட்றாங்க. மொலாசஸ் கண்டெயின் 30% ஆஃப் சுக்ரோஸ். 30% சுக்ரோஸ் இருக்கும், விச் கேன் நாட் பி செப்பரேட்டட் பை கிறிஸ்டலைசேஷன். அதை செப்பரேட் பண்ண முடியாது. எத்தனாலாக கன்வெர்ட் பண்ணி, ஓகேவா, எத்தனாலாக கன்வெர்ட் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸில் அதை எத்தனாலாக கன்வெர்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட்டு மொலாசஸ் கான்சன்ட்ரேட் அப்படின்றத சொல்கிறாங்க. மொலாசஸ் இஸ் ஃபஸ்ட் டைட் வாட்டர். மொலாசஸ் இஸ் ஃபஸ்ட்டு டைலூட்டட் வித் வாட்டர். ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணணும்னா மொலாசஸை வாட்டரோட டைலூட் பண்ணணும். அது வந்து என்னென்னா டு பிரிங் டவுன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர் டு மொலாசஸை ஃபஸ்ட்டு வாட்டரை வச்சு டைலூட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோஸா. மொலாசஸ் யூஸ்வலி கண்டெயின் எனாஃப் நைட்ரஜனஸ் மேட்டர் டு ஆக்ட் அஸ் அ ஃபுட் ஃபார் ஈஸ்ட் டியூரிங் த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ். மொலாசஸில் நைட்ரோஜனஸ் மேட்டர் இருக்கனால அது ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இஃப் த நைட்ரஜன் கண்டென்ட் ஆஃப் த மொலாசஸ் இஸ் புவர், அந்த மொலாசஸில் நைட்ரஜன் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் என்ன சொல்கிறாங்களாம், இட் மேபி ஃபார்ட்டிஃபைடு பை த அடிஷன் ஆஃப் அமோனியம் சல்ஃபேட் ஆர் அமோனியம் பாஸ்பேட். இல்லை அமோனியம் சல்ஃபேட் இல்லை அமோனியம் பாஸ்பேட்டை ஆட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை வந்து அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ். நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் ஈஸ்ட். இந்த சொல்யூஷன் அப்டைன் இந்த ஸ்டெப் இஸ் கலெக்டட் இன் த லார்ஜ் ஃபர்மெண்டேஷன் டேங்க் அண்ட் ஈஸ்ட் இஸ் ஆடட். அந்த சொல்யூஷனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லார்ஜ் ஃபர்மெண்டேஷன் டேங்க்கில் எடுத்துகிட்டு அதில் ஈஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணணும். இந்த மிக்சர் இஸ் கெப்ட் அட் அபவுட் 303 Kelvin ஃபார் ஃபியூ டேஸாக. கொஞ்சம் நாளைக்கு அந்த மிக்சரை டெம்பரேச்சர் எவ்வளோ டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க, 303 Kelvinக்கு வைக்கணுன்றாங்க. டியூரிங் திஸ் பீரியட், அந்த பீரியடில் நடக்கும்போது இந்த என்சைம் invertase and zymase present in the yeast. ஈஸ்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற invertase and zymase enzyme அது என்ன பண்ணுன்னா சுக்ரோஸை ethanol-ஆ கன்வெர்ட் பண்ணுமா. bring down the conversion of sucrose into ethanol. அதான் இங்கே ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க C12H22O11 + H2O. அது சுகரை வந்து இன்வெர்டேஸ் என்சைம் மூலமா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா மாத்துது. நெக்ஸ்ட் அந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸா ஜைமேஸ் என்சைம் மூலமா எத்தனாலா கன்வெர்ட் ஆகுது + 2 கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இது அந்த ரியாக்ஷனா. அந்த ஃபெர்மெண்டட் லிக்விட் இஸ் டெக்னிக்கலி கால்ட் வாஷ். Next distillation of wash. And the fermented liquid la vende enna solranga 15 to 18% alcohol irukku. Okay va, 15 to 18% alcohol irukanaala adu vende fractional distillation ku maathano abindradha solranga. Main fraction drawn in an aqueous solution of ethanol, and the aqueous solution of ethanol which contain adla enna irukuma 99.5% ethanolum 4.5% of water irukuma. adha vende enna solranga rectified spirit abindranga. The mixture is then refluxed over quicklime for about 5 to 6 hours and then allowed to stand for 12 hours. அந்த மிக்சரை என்ன சொல்றாங்கன்னா 5 to 6 hours வந்து ரீஃப்ளக்ஸ் பண்ண சொல்றாங்க. ரீஃப்ளக்ஸ்னா என்னன்னா வேப்பர் வந்து திரும்ப லிக்விடா ரிட்டர்ன் ஆறது தான் ரீஃப்ளக்ஸ்னு சொல்வாங்க. அந்த மாதிரி 12 hours வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஸ்டிலேஷன் ஆகி அதில் வந்து என்ன பியூர் அல்கஹால் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்சல்யூட் அல்கஹால். ஓகேவா, ஆன் டிஸ்டிலேஷன் ஆஃப் திஸ் மிக்சர் பியூர் அல்கஹால் இஸ் அப்டைன். திஸ் இஸ் கால்ட் த அப்சல்யூட் அல்கஹால். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்னா எத்தனால் இஸ் அ கலர்லெஸ் லிக்விட் ஹேவிங் அ ப்ளசன்ட் ஸ்மெல் அண்ட் அ பர்னிங் டேஸ்ட். எத்தனால் அப்படின்னா கலர்லெஸ், அது கலர் கிடையாது, அதுக்கு வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதே மாதிரி பர்னிங் டேஸ்ட்டு மாதிரி இருக்குமா. இட்ஸ் அ வாலட்டைல் லிக்விட், அது வந்து ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும். இதோட பாய்லிங் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 78 டிகிரி செல்சியஸ், விச் இஸ் மச் ஹையர் தென் தட் ஆஃப் த அல்கேனா. அல்கேனை விட இதோட பாய்லிங் பாயிண்ட் ஹையராக இருக்கும் அப்படின்றாங்க. ஈத்தேன் அல்கேனா எக்ஸாம்பிள், அல்கேனா என்ன சொல்கிறாங்க ஈத்தேன். ஈத்தேனோட பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோனா 184 கெல்வினுக்கு சொல்கிறாங்க. Next, it is completely miscible with water in all proportion. எல்லா ரேஷியோலாம் எடுத்தாலும் இது ஈஸியாக டிசால்வ் ஆகிரும். மிசிபிள்னால் கரையிறது அப்படின்றத சொல்கிறாங்க, வாட்டரோட கரைஞ்சிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷனாக வாட்டர் லாஸ் ஆகிறதா டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. when ethanol is heated with concentrated sulfuric acid, அந்த எத்தனாலை ஹீட் பண்ணுறோம் எவ்வளோதுக்கு 443 கெல்வின், அதோட கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிடோட ஹீட் பண்ணுறோம். அது என்னென்னா வாட்டர் மாலிக்கூல் லாஸ் ஆகிரும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா டீஹைட்ரேட்டட் டு ஃபார்ம் ஈத்தீனா ஃபார்ம் ஆகுது. இந்த எத்தனால் சல்ஃபூரிக் ஆசிடோட ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிக்கூல் லாஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் டீஹைட்ரேஷன் ப்ராசஸ். எத்தனாலோட ஸ்ட்ரக்சர் என்ன CH3 CH2OH, அதோட கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் 443 கெல்வின். அந்த ஆரோ மார்க்குனா எதுனா அதில் வந்து என்ன நம்ம ஆட் பண்ணுறோமோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ 443 கெல்வினால் கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈத்தீனா ஃபார்ம் ஆகுது. ஈத்தீனோட ஸ்ட்ரக்சர் என்ன CH2 double bond CH2, அதான் ஈத்தீன் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகிறத சொல்கிறாங்க. இது டீஹைட்ரேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் சோடியம். சோடியமோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது? எத்தனால் ரியாக்ட் வித் சோடியம் மெட்டல் டு ஃபார்ம் சோடியம் ஈத்தாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். எத்தனால் வந்து சோடியம் மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் ஈத்தாக்சைடும் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குதாம். அப்போ C2H5OH இருக்கலாம், இல்லைனா CH3 CH2OH, எதனாலும் ஒன்று தான். இப்போ இங்கே என்ன எடுக்கிறாங்கன்னா 2 எத்தனால் எடுக்கிறாங்க. ஓகேவா, CH3 CH2OH, இன்னொன்று CH3 CH2OH, அந்த மாதிரி 2 மோல் ஆஃப் எத்தனால் எடுத்துகிட்டு அதோட 2 சோடியம் மெட்டல் எடுக்கிறாங்க. ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணும்போது 2C2H5ONa + H2, இது சோடியம் ஈத்தாக்சைடு. ஏன் இங்கே காமனாக 2 வருதுன்னா ப்ராடக்டில் C2H5OHும் 2, அதே மாதிரி சோடியமுக்கு 2 இருக்கிறனால ப்ராடக்ட் பேலன்ஸ் பண்ணுறனால ப்ராடக்ட் சைடும் 2 எடுத்தால் ரெண்டுக்குமே C2H5யும் ஈக்குவலாக இருக்கும், சோடியமும் ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை தான் சோடியம் ஈத்தாக்சைடு. இங்கே ஹைட்ரஜன் கேஸ் எவாப்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். எத்தனால் இஸ் ஆக்சிடைஸ்டு டு எத்தனாயிக் ஆசிட் with alkaline potassium permanganate or acidified potassium chromate. KMnO4 வந்து potassium permanganate சொல்லுவாங்க, K2Cr2O7 வந்து potassium chromate சொல்லுவாங்க. இந்த எத்தனால ethanoic acid கன்வெர்ட் பண்ணுறோம். அது எதுலனா அது ஆக்சிடைஸ்டு பண்ணுறோம் with potassium permanganate or potassium chromate ஆட் பண்ணுறோம். That is the reaction. CH3CH2OH gives K2CR2O7 illana KMNO4. That's the oxygen oxidized. That is ethanoic acid CH3COH plus H2O form. In the reaction, orange color of potassium chromate, green color change. Therefore, this reaction can be used for identification of alcohol. In the reaction, it is used for alcohol identify. Use this is an oxidation reaction. Next, esterification reaction. The reaction of alcohol with carboxylic acid give a compound having a fruity odor. The alcohol oda carboxylic acid react பண்ணும்போது fruity adona பல வாசனை அந்த மாதிரி கிடைக்குதா. இந்த காம்பவுண்ட் என்ன சொல்றாங்கன்னா எஸ்டர்ன்றாங்க. அந்த ரியாக்ஷனை esterification அப்படின்றத சொல்றாங்க. Okay, this compound is called an ester and this reaction is called esterification. இந்த ethanol ethanoic acid oda react பண்றோம் in presence of concentrated sulfuric acid. அது எதவா form ஆகுதுனா to form ethyl ethanoate and ester. Ethyl ethanoate சொல்றாங்க. அப்ப ethanol C2H5OH plus CH3COOH னா ethanoic acid. அதோட concentrated sulfuric acid react பண்ணும்போது ethyl ethanoate structure எப்படி வரும்? CH3COOC2H5. அந்த COO ன்றது ester குறிக்கிற ester ன்றது ஒரு functional group. Plus H2O form ஆகுது. இதா வந்து esterification process. Dehydrogenation ना hydrogen remove பண்றது தான் dehydrogenation process. அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா when the vapor of ethanol is passed over heated copper used as a catalyst at 573 Kelvin it is a dehydrogenated to acetaldehyde. என்ன பண்றாங்க எத்தனாலோட காப்பரை ரியாக்ட் பண்றாங்க. காப்பர்ன்றது ஒரு கேட்டலிஸ்ட். அதை ஹீட் பண்றாங்க. எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குனா 573 கெல்வினுக்கு. அது எதுவா ஃபார்ம் ஆகுது? அசிட்டால்டிகைடா ஃபார்ம் ஆகுது. அசிட்டால்டிகைட் ஸ்ட்ரக்சர் என்ன? CH3 CHO+ H2 வந்து எவாப்ரேட் ஆயிருது. ரிமூவ் ஆயிருது. இதான் வந்து ஒரு டீஹைட்ரேஷனேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கம்பஷன் ரியாக்ஷன்னா என்ன? ethanol is highly inflammable liquid. ethanol heat பண்ணா டக்குன்னு வந்து அது தீ பிடிச்சிரும். It burn with oxygen. அது ஆக்சிஜனோட burn பண்ணும்போது அது எதுவோ ஃபார்ம் ஆகுதுன்னா to form carbon dioxide and water. Carbon dioxide ஆவும் வாட்டருமா ஃபார்ம் ஆகுது. C2H5OH plus 3O2 gives 2CO2 plus 3H2O. ethanol ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடும் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஒரு கம்பஷன் ரியாக்ஷன். கம்பஷனால என்ன? தீ வரது தான் கம்பஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் எத்தனாலோட யூசஸ். எத்தனால் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? இன் மெடிக்கல் வைப்ஸ் அஸ் அன் ஆன்டிசெப்டிக். மெடிக்கல் வைப்ஸ் இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த ஸ்பிரிட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்களே ஒரு ஜில்லுன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் வந்து அது வந்து எத்தனால். அதுதான் அது வந்து எத்தனால் இருக்கும். அதுக்கு யூஸ் ஆகுது அஸ் அன் ஆன்டி ஃப்ரீஸ் இந்த ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா அதை அந்த குளிர் அந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து கூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுதாம். ஃபார் எஃபெக்டிவ்லி கில்லிங் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா ஃபங்கை பை இன்க்ளூடிங் இட் இட் மெனி அண்ட் சானிடைசர். இந்த மைக்ரோ ஆர்கானிசமை கில் பண்ணுறது என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்னா பாக்டீரியா ஃபங்கை அதை கில் பண்ணுறதுக்கு ஹேண்ட் சானிடைசராக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு யூஸ் அஸ் அன் ஆன்டிசெப்டிக் டு ஸ்டெர்லைஸ் வூண்ட் இன் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் வந்து அடிபட்டுச்சுன்னா அதை சுற்றி க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அஸ் அ சால்வென்ட் ஃபார் ட்ரக்ஸ் ஆயில் ஃபேட்ஸ் பர்ஃப்யூம்ஸ் அண்ட் டைஸ். இதெல்லாமே இருக்கா எத்தனால். ட்ரக்ஸ் ஆயில் ஃபேட் பர்ஃப்யூம் டைஸில். அதுக்கப்புறம் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெத்திலேட்டட் ஸ்பிரிட்டை. மெத்திலேட்டட் ஸ்பிரிட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த மெத்திலேட்டட் ஸ்பிரிட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் எத்தனால் இருக்குன்னா 95% எத்தனாலும் 5% மெத்தனால் இருந்தால் அதை மெத்திலேட்டட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னா மிக்சர் ஆஃப் 95.5% எத்தனால் 4.5% வாட்டர் இருந்தால் அதை ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. பவர் அல்கஹால் வந்து மிக்சர் ஆஃப் பெட்ரோல் அண்ட் எத்தனால பவர் அல்கஹால்னுவாங்க. டீநேச்சுரேட்டட் ஸ்பிரிட்டா எத்தனால் மிக்ஸ்டு வித் பைரிடின். பைரிடினோட மிக்ஸ் பண்ணும்போது அதை என்ன சொல்லுவாங்கன்னா டீநேச்சுரேட்டட் ஸ்பிரிட். இதெல்லாமே ஒவ்வொரு எத்தனாலோட பர்சன்டேஜை பொறுத்து ஒவ்வொரு இது ஃபார்ம் ஆகுது. ஸ்பிரிட்டாக யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டு என்ஹான்ஸ் த ஃப்ளேவர் ஆஃப் ஃபுட் எக்ஸ்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எ காமன் ஃபுட் ஃப்ளேவர் alveolar common food flavour which is made by processing vanilla bean in a solution of ethanol and water. என்ன பண்றாங்கன்னா குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி என்ஹான்ஸ் தான் அந்த குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி என்ன பண்றாங்க அந்த வெனிலா பீன் அதை வந்து எத்தனாலோட எத்தனால் அண்ட் வாட்டர் சொல்யூஷனோட என்ன பண்றாங்க அந்த வெனிலா பீனை போட்டு ப்ராசஸ் பண்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம் இது வந்து ஒரு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காண்டி இது பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எத்தனாயிக் ஆசிட் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.